வணக்கம். இது வெல்லும் சொல். இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் நம்மோடு நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைகிறார் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள். வணக்கம் சொல்லி பயணிக்கலாம். வணக்கம். சமீபத்தில் நடைபெற்ற திருச்சியில் நடைபெற்ற கருஞ்சட்டை பேரணி, என்ன அவசியம் இப்பொழுது திடீரென்று ஒரு இந்த மாதிரியாக பெரியார் சிந்தனை கொண்டவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய பேரணியும் மாநாட்டையும் நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன? தந்தை பெரியார் அவர்கள் உடலால் மறைந்து 45 ஆண்டுகள் ஆகின்றன. பெரியாருடைய சிந்தனைகள் தமிழகத்தை மட்டுமல்ல வடபுலத்தையும் தாண்டி உலக அளவில் அது ஆளுமை பெற்றிருக்கிறது. இதை ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக காவிகள் இவர்கள் அகற்றிவிட வேண்டும், அல்லது இதை மாற்றிவிட்டால்தான் தமிழகத்தில் கால் ஊன்ற முடியும் என்பதற்காக சீண்டி பார்த்தார்கள். பெரியார் சிலையை உடைப்போம் என்று சொன்னார்கள். பெரியாருக்கு செருப்பு மாலையை ரகசியமாக போட்டு இழிவுபடுத்தி பார்ப்போம் என்று பார்த்தார்கள். ஆனால் அதனுடைய எதிர்விளைவு பிரமிக்கக்கூடிய அளவிற்கு, அந்த திருச்சியே குலுங்கக்கூடிய அளவிற்கு, திருச்சியில் கடல் இல்லை, அதற்கு பதிலாக கருங்கடல் பொங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. பெரியார் என்பது வெறும் சிலை அல்ல, பெரியார் என்பது நபர் அல்ல, பெரியார் என்பது ஒரு தத்துவம், ஒரு லட்சிய பயணம் என்பதை காட்டுவதற்காக தன்னெழுச்சியாக ஏற்பட்ட ஒன்று. இந்த கருஞ்சட்டை பேரணியின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சன பார்வையோடு அணுகக்கூடியவர்கள் ஒரு வாதம் வைக்கிறாங்க, இது இந்த வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு மறைமுக ஆதரவை தெரிவிக்கக்கூடிய ஒரு பேரணி. இந்த பேரணி நேரடியாகவோ மறைமுகமாகவோ திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு விதத்தில் உதவக்கூடியதாக இல்லை என்று உங்களால் மறுக்க முடியுமா? அதாவது அதில் என்ன தவறு? இப்படி இருக்கிறதா? அதற்காக என்ன தவறு ஏற்பாடு செய்யவில்லை? ஆனாலும் தவறு ஒன்றுமில்லை. எங்களுக்கு ஒரே எதிரி தான். அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய பலம் எந்த அணிக்கு இருக்கிறது என்று பார்க்கும் போதும், அந்த எதிரியினுடைய கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை, மதச்சார்பின்மை, சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, சமூக நீதி, பெண்ணடிமை, பெண்ணுரிமைகள், பெண்ணடிமை ஒழிப்பு, இவைகளெல்லாம் ஒத்த கருத்து காங்கிரஸ் திமுக கூட்டணியிலே இருந்தால் இருக்கிறது. எனவே நிச்சயமாக இதை போனால் வலுவான ஒன்றுதான். ஒரு ஆயுதத்தை எதிரியை சமாளிக்க வேண்டுமானால் வலுவான ஆயுதம் தேவை. அது ஒரு சாதாரண உடைந்து போகிற ஒரு குச்சி எடுத்துக்கொண்டு நாம் போராட முடியாது. ஆகவேதான் இதனுடைய விளைவு அப்படி இருந்தால், உங்கள் கருத்துக்கு நன்றி. உங்கள் கருத்து நடைமுறைக்கு வந்தால் வரும், வந்தால் தவறில்லை. ராவணன் ஆண்டால் என்ன, ராமன் ஆண்டால் என்ன என்று இந்த அணி பார்த்து கொண்டிருக்காது. ராமன் ஆட்சியாக இருந்தால் அது வருணாசிரம பாதுகாப்பாக இருக்கிற காரணத்தால், தவம் செய்கிற சமூகன் கழுத்தை வெட்டுகின்ற ஆட்சியாக இருந்த காரணத்தால் காப்பாற்றுகின்ற, அதற்கு எதிரான ராவணர் ஆட்சியாக இருக்க வேண்டும். சமூக நீதியா, மனு நீதியா என்றால் சமூக நீதி வர வேண்டும் என்ற அணியை நாங்கள் ஆதரிப்போம். இதனுடைய விளைவு அதுவாக இருந்தால் நிச்சயமாக இந்தியாவிற்கே இது ஒரு புதிய ஒளியை காட்டி இருக்கிறது என்ற மகிழ்ச்சி உங்கள் மூலமாக எங்களுக்கு ஏற்படுது. இதுல இரண்டு கேள்விகள் எழுகுது ஐயா. ஒன்று, இது அதற்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் அமைந்து விட்டால் அது வரவேற்கக்கூடியது அப்படிங்கிற பார்வை ஒன்று, அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவே இது செய்யப்பட்டது அப்படிங்கிற பார்வை இன்னொன்று. அதற்காக அல்ல, இந்த உணர்வு என்பது இருக்கிறதே, இந்த உணர்வு தானாக தோன்றிய உணர்வு. இதற்கு முன்னாலே யாரும் சந்திக்கவில்லை, யாரும் ஏற்பாடு செய்யவில்லை. இன்னும் கேட்டால் ஏற்பாடு செய்தவர்களுக்கே கூட ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி ஏற்படக்கூடிய அளவிற்கு எங்களுக்கே கூட இவ்வளவு பெரிய இளைஞர்கள், உணர்வு படைத்தவர்கள் வந்தார்கள். காரணம் என்னவென்றால், மாநில உரிமைகள் நாளும் பறிபோகின்றன. நீட் தேர்வில் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உயிரை இழக்கின்றன. அதே போல இந்த பகுதிகள் பார்த்தீர்களேயானால் ஏராளமான நீற்றினோ, மற்ற விவசாயிகளுடைய வேதனை சொல்லலாத அளவிற்கு போகிறது. இது அவ்வளவும் குமுறி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த குமுறலுக்கு ஒரு வெளிப்பாடாக கருஞ்சட்டை தான் இருக்கிறது. மேலும் திருச்சி என்பது நடுநாயகம், திருச்சி என்பது ஈரோட்டிலே பிறந்திருந்தாலும் தந்தை பெரியார் அவர்கள் திருச்சியைத்தான் தன்னுடைய தலைநகரமாக தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா பகுதிக்கும் போகும்போது வசதியாக இருக்கும், செலவும் குறைவாக இருக்கும் என்ற கண்ணோட்டத்தோடு தான் அவர்கள் அதை செய்தார்கள். எனவே அந்த திருச்சி ஒரு மாபெரும் எழுச்சியை உண்டாக்கியது, ஒரு இயல்பாக தன்னெழுச்சியாக வந்தது.
இதனுடைய விளைவு நீங்கள் சொல்வதை போல் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பயன் பெறுகிறது என்றால் நிச்சயமாக அது வயலில் நல்ல அறுவடையை தரும் என்பதுதான் மிக முக்கியம். எங்களுக்கு அதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இல்லை, நீங்கள் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று எங்களால் இருக்க முடியாது. ராவண ஆட்சியைத்தான் நாங்கள் வந்து கொண்டு வர விரும்புவோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீங்கள் வைக்கின்ற பொழுது, இவ்வாறு வாதம் வைக்கக்கூடிய கருஞ்சட்டை பேரணி நடத்தியவர்கள், இந்த வாதத்தை முன்மொழியக்கூடியவர்கள், திமுக காங்கிரஸ் அந்த மேடையில் அவர்கள் பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவரை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கவுல் பிராமணர். அவரே தன்னை அவ்வாறு அடையாளப்படுத்திக் கொள்கிறார். இவர்கள் பார்ப்பனிய எதிர்ப்பை பலமாக பேசிக்கொண்டு ஒரு கவுல் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் நான் என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவரை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிகிறார்கள். இது முரண்பாடு இல்லையான்னு ஒரு கேள்வி உங்களை நோக்கி தொடர்ச்சியாக வைக்கப்படுது. இந்த அறிவிப்புக்கு பிறகு மேலெழுந்த வாரியாக முரண்பாடு இருக்கும். ஏன்னா தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் எங்கெங்கே போகும்போது எந்தெந்த ராகத்தை வாசிப்பார்களோ அந்தந்த ராகத்தை வாசிப்பார்கள். தேர்தலுக்கு இது இயல்பானது. இது இன்னாருக்கு என்பதில்லை. நாளைக்கு நாங்களே தேர்தல்வாதிகளாக மாறிவிட்டால் கூட இந்த அளவுக்கு இந்த கொள்கை உறுதிப்பாடு இருக்காது என்பதற்காகத்தான் பெரியார் நீங்கள் தேர்தலுக்கு நேரடியாக போகாதீர்கள், யார் வருவது என்பதை நிர்ணயிக்கொள்ளுங்கள். எங்கள் கொள்கைக்கு அருகிலே இருக்கிறவர்கள் இப்போது யார் வருகிறார்கள் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் அதையே நான் இன்னொரு செய்தியை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கலைஞருக்கு சிலை திறப்பு விழா நடந்தது. இதுவரையில் வடநாட்டிலே இருந்து வரக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டு தலைவர்களை அல்லது மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களை அவர்கள் விழிக்கும் போது பெயருக்கு பின்னாலே மரியாதையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஜி என்று தான் சொல்வார்கள். கருணாநிதி ஜி, ஸ்டாலின் ஜி என்று தான் சொல்வார்கள். ஆனால் அன்றைக்கு சோனியா காந்தி அம்மையார் அவர்களுடைய உரையில் திரு 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 திருமதி கனிமொழி அவர்களை என்று இருந்தது எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டில தமிழனுடைய மேன்மையை சொன்னால் மட்டும் போதாது, தமிழ்நாட்டில என்ன உணர்வு இருக்கிறதோ அந்த உணர்வை நாம் புரிந்து கொண்டு பிரதிபலிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு இருக்கிறது. அது அது பிரதிபலிப்பின் எண்ணமா அல்லது வாக்கு அரசியலுக்காக வாக்குகளை பெறுவதற்கான ஒரு நாடகம் அப்படின்னு? இரண்டும் இணைந்திருக்கலாம், தவறு ஒன்று இல்லை. இரண்டு இணைந்திருந்தால் வாக்கு வாங்குவதற்கு ஒரு தடவை தேர்தலில் நின்றுவிட்டால் வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதில்லை. அதை விட இது உண்மையாகவும் இருக்கும் என்பதற்கு அடையாளம் செம்மொழியாக தமிழ் மொழி வருவதற்கு உதவி செய்தவர் அவர்தான். எனவே நான் தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொண்டு தமிழனுடைய பெருமையை சொல்லுகிறார். மோடி தமிழ் வாழ்க என்று சொல்வதற்கும் சோனியா காந்தி தமிழ் வாழ்க என்று சொல்வதற்கும் அடிப்படையிலேயே ரெண்டு வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் சொன்னது முன்பகுதி, அது பின்பகுதி. இதுல இந்த அறிவித்த பிறகு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று தமிழகத்தின் சார்பாக தமிழகத்திலிருந்து நான் அறிவிக்கிறேன் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பிறகு வரவேற்கவே படலை. இது காங்கிரஸ் கட்சியை அதை வரவேற்கவில்லை என்று பாஜக தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்களை நம்ம பார்க்கிறோம். இதுவே இந்த அணியை பலவீனப்படுத்தி விடும் அப்படிங்கிற வாதங்கள். திரு ஸ்டாலின் அவசரப்பட்டு ராகுல் பெயரை அறிவித்து விட்டாராம். இது ஒரு தவறான, வேறு எதையும் கிடைக்காத பாஜகவினர் பாவம் இதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதிலே ஒரு திருத்தம், காங்கிரஸ்காரர்களை வரவேற்கவில்லை என்பது சொல்லவில்லை அவள். இப்போது நாங்கள் அவசரப்படவில்லை, யார் பிரதமர் என்பதை பற்றி இப்போது அவசரப்படவில்லை என்று அவர்கள் தன்னடக்கத்தின் காரணமாகவும் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பொது நோக்கு எப்படியும் பாஜக மோடி அரசு வீழ்த்தப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்ற பொது நலத்துக்கு ஒரு சிறு துளி அளவு கூட இது அதுக்கு வேறு விதமாக ஆகிவிடக்கூடாது என்ற கவலை. ஒரு சின்ன குறிக்கிடையா, இதுல பாஜக என்ன தரப்புல வைக்கக்கூடிய வாதம், இது தன்னடக்கம் அல்ல, மோடியின் மீதான அச்சம். மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற இடத்தில் அவருக்கு எதிராக ராகுலை அறிவித்தால் அது பலம் பொருந்திய ஒரு போட்டியாக இருக்குமா என்று காங்கிரஸே அச்சப்படுகிறது. அதனாலதான் அறிவிக்க தயங்குறாங்கிறாங்க. பலம் பொருந்திய போட்டியாக இருக்குமா இல்லையா என்பதற்கு மோடியினுடைய அச்சத்துக்கு இன்னொரு ஆழமான காரணம் இருக்கிறது. எங்கே பாஜக வளர்ந்த பெரிய மாநிலங்கள், அது ஹிந்தி பிரதேசங்கள். எங்கே அது விளைந்ததோ அங்கேயே அடிபட்டு விட்டது. அது வெற்றிகரமான தோல்வியா தான் அவங்க பாக்குறாங்க. வெற்றிகரமான தோல்வி அது வெற்றிகரமான தோல்வி என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்படி பார்த்தா ஆட்சி அமைத்திருக்கிறவர்களுக்கு பூரா தோல்விகரமான வெற்றி தான் நடந்திருக்கு. எங்க இதுல ரெண்டு உறுப்பினர்கள் கொண்டிருக்கிற இடத்துல 15 உறுப்பினர்களை கொண்டு வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது,
27 பேரை வச்சு கவர்னரை கொண்டு வந்து வைத்து ஆட்சி அமைக்கிறது, அது அது தோல்விகரமான வெற்றி. அதற்கு முன்னாலே கலைஞர் இருந்திருந்தால் என்று சொன்னீர்கள். கலைஞர் தான் வழிகாட்டியவர், கலைஞர் தான் தளபதி ஸ்டாலினை செதுக்கியவர். அவர் தெளிவாக சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்று சொன்னார். அதுவும் எப்போது? அவர்கள் வந்து நெருக்கடி நிலையில திமுக திக எல்லாம் அவதிப்பட்டு அதுக்கு பிறகு அவர்கள் கடற்கரை கூட்டத்தில் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்ட விற்பாடு நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி. அடுத்தபடியாக அவர் தான் நேருவின் மருமகளே வருக நிலையான ஆட்சி தருக என்றும் சொன்னவர் அவர் தான். எப்பவுமே தமிழ்நாடு வழிகாட்டும், தமிழ்நாட்டினுடைய வழிகாட்டுதல் வெற்றி அடையும். வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட்டணி வைப்பது. தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை என்று தெரிகின்ற பொழுது மாற்று அணிக்கு செல்வது, அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பாஜக தான் நீடிக்க வருகிறது, நீடிக்கப் போகிறது என்று தெரிந்தால் பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிப்பது. 2014 வரை காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்த திமுக 2014 தேர்தல் வருகின்ற பொழுது காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பதை யூகித்துக் கொண்டு ஈழப்பிரச்சனை முன்வைத்து வெளியில் வந்தார்கள். இப்பொழுது மீண்டும் காங்கிரஸ் வரக்கூடும் என்ற எண்ணம் வருகின்ற பொழுது திருப்பி காங்கிரஸை நாங்கள் வந்து முன்னிறுத்துகிறோம். இது நாட்டு நலன் கருதி பாஜக எதிர்ப்பு என்பதெல்லாம் அல்ல. யார் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்பதை யூகித்துக் கொண்டு மத்தியில் இவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கான இவர்களுடைய அரசியல் தான் அப்படின்னு ஒரு விமர்சனம் தமிழகவின் மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுது. அந்த விமர்சனம் சரியான விமர்சனம் அல்ல. காங்கிரசினுடைய எல்லா கொள்கைகளையும் கூட்டணியில் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதோடு கூட்டணியில் சில முடிவுகள் எடுக்கும்போது அந்த கூட்டணியில் வந்து அப்படியே வந்தாலும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று பழைய காலத்து பதிவிரதை மாதிரி இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் தெளிவாக சில கொள்கைகளில் முரண்பாடு வரும்போது, சில திட்டங்களிலே அவர்கள் மாறுபடும் போது அவர்கள் வெளியேறுவதற்கு முழு உரிமை உண்டு ஜனநாயகத்தில். ஆகவே இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை யார் வர வேண்டும் என்பதை விட நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் வலியுறுத்துகிறேன், யார் வரக்கூடாது என்பது. நாடே இப்போது எதை எதிர்பார்க்கிறது என்பது மிக முக்கியம். தமிழ்நாட்டுடைய பிரச்சனையில் ஒவ்வொன்றும் நீட் தேர்வாக இருந்தாலும், காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் காங்கிரசுக்கும் பாஜகவிற்கும் ஒரே நிலைப்பாடு தானே? இல்லை இல்லை, அதாவது அது அவர்களை வேலை வாங்கக்கூடிய சக்தி இருக்கும். இதற்கு முன்னால் இருந்த நிலைமை வேற. அதே இது இப்போ நீட் தேர்வுக்கு அவர்கள் வந்து முன்னால் ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு, நாம் அடித்து கேட்கக்கூடிய அளவிற்கு நமக்கு உரிமை உண்டு. என்றால் நாம் அந்த 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 ஆட்சியை உருவாக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, அதில் பங்கு பெறுகிறோம் என்று சொல்லும்போது நிச்சயமாக பாஜகவுக்கு இருக்கிற பாசிச போக்கு, ஆணவ போக்கு அதில் இருக்காது என்பதை காங்கிரஸ் தெளிவாக சொல்லிவிட்டது. 1000 பேசினாலும் காங்கிரசுக்கு இருக்கிற ஜனநாயக உணர்வு பாஜகவுக்கு கிடையாது என்பது நாடறிந்த உண்மை. 2014 தேர்தலில் இதே வாதத்தை தான் இன்றைக்கு திமுக காங்கிரஸ் அணியில் இருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டவர்கள் வைத்தார்கள். யார் வரக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஈழத்தில் தமிழர்களை கொன்றொழித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒருபோதும் வரக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் பாஜகவை ஆதரிக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த ஆதரவை திரும்ப பெற்றதற்கும் அதே தான் காரணமாக சொல்லப்பட்டுச்சு. ராஜபக்சேவை அழைத்து விட்டார் மோடி, எனவே நாங்கள் ஆதரவை திரும்ப பாங்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்பொழுது இவர்கள் இதே அணியில் இடம்பெறுவது என்பது இந்த அணிக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கும்? காங்கிரசின் மீது அதிருப்தி இருந்தது தொடர்ந்து. அந்த அதிருப்தியை பாஜக மோடி திட்டமிட்டு RSS அதை ரொம்ப உருவாக்கியது. வைகோ வந்து இவர்களை விட காங்கிரஸ்காரர்களை விட உடனே ஈழப் பிரச்சனையை தீர்த்து விடுவார் என்று சொன்னார். தேமுதிகாரர் சொன்னார், உங்கள்கிட்ட வீட்டில் தண்ணி வரலையா, பம்பில் தண்ணி வரலையா, உடனே மோடிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. அவங்க மீது வைத்த நம்பிக்கை மட்டுமல்ல, திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் மீது, திரு ஸ்டாலின் அவர்கள் மீது வைத்த கடுமையான விமர்சனங்கள் இருக்குல்ல, காத்திரமான அந்த விமர்சனங்களுக்கே இப்போது இடமில்லாத அளவுக்கு அவர்கள் தனி கட்சி, அதனால் அவர்கள் வைப்பார்கள். ஆனால் இந்த அணி என்பது இருக்கிறத வைகோ, ஏனென்றால் வைகோ மிக முக்கியமான ஒரு திராவிட அமைப்பு, எனவே அவருக்கு இருக்கிற செல்வாக்கு வேறு, தேமுதிகவினுடைய நிலை வேறு, அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு கொள்கைகள் இதெல்லாம் வேறு. நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை நம்பி போய் மற்ற 3 கட்சிகள் என்ன ஆனார்கள் என்பது நல்ல தெளிவாக தெரிந்த ஒன்று தேர்தலிலே மற்ற இடங்களிலே. அது முக்கியமானதல்ல. இவர்களை பொறுத்தவரையில் யார் யார் வந்து ஈழப் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள், இவர்கள் நிறுத்தி செய்து விடுவார்கள். காங்கிரஸ் செய்யலை, ஆகவே இவர் வந்தாருன்னா உடனே செஞ்சிருவாங்கங்கிற ஒரு தவறான நம்பிக்கையின் மீது அந்த குதிரையின் மீது பந்தயம் கட்டினார்கள். அது இதைவிட மோசமாக இருக்கிறதுன்னு சொன்ன உடனே அவர் தங்கள் கருத்தை மாற்றிக்கொண்டார்கள். ஈழப் பிரச்சனை மட்டுமே ஒரே ஒரு பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை எப்படி மிக முக்கியமோ
அதுபோல தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனையிலே கூட அவர்கள் துரோகம் அளித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் இதில் போய் இந்த ஸ்டாலின் விமர்சனங்களுக்கெல்லாம் இடமே கிடையாது. திமுக தான் பலமானது, அதனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நடுவில் ஊடகத்தினுடைய திருப்பணி இருக்க, அது ரொம்ப வேகமான திருப்பணி. உடனே எதையாவது செய்து அவர்களும் ஊடகமாகவும் அவங்களும் நடத்தி ஆகணும் 24 மணி நேரமும். அதனால் என்ன செய்யணும்னு நினச்சி எங்கேயாவது தும்மனா இருமனா உடனே அதுக்கு இவ்வளோ தத்துவம், அதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம், அதில் வந்து வேகமாக தும்பினார், வேகமாக இருமினார், கனைத்தார் என்றெல்லாம் வைத்துக்கொண்டு வாழ வேண்டிய நிர்பந்தம் ஊடகங்களுக்கு உண்டு. ஆனால் எங்களை போன்ற தெளிவாக கணக்கு போடுகிறவர்களுக்கு அந்த அவசியம் கிடையாது. நாங்கள் இதுவரையில் அதை தெளிவாக முடிவு செய்வோம், அதில் வெற்றி பெறுவோம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய தேவை வந்திருக்கிறது மோடி என்று சொல்லுகிற பொழுது, ரஜினிகாந்த் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார், எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கின்ற பொழுதே தெரியும்ல யார் பலசாலின்னு. அதாவது பாவம் உங்களுக்கு எப்படியோ பாவம் ஒரு நடிகருடைய அந்த எதிரொலி வருகிறது அதில். அதில் யார் பலசாலிங்கிற பிரச்சனையே கிடையாது. ஒரு கூட்டு சேரும்போது தீயணைப்பு, இது யார் பல தீயணைக்கிற நேரத்தில் யார் பலசாலின்னு பார்க்கறது இல்லை. யார் தண்ணி அதிகம் ஊற்றுனாங்க, யார் கம்மியாக ஊற்றுனாங்கல்ல, கடைசியாக கம்மியாக ஊற்றுனவங்க தண்ணி கூட அந்த தீயனுடைய கடைசி கட்டத்தை அணைக்கும். எனவே இப்போது நடப்பது பலசாலி போட்டி அல்ல, தீயணைப்பு. மத வரித்தி, ஜாதி வரித்தி, மாநில உரிமை பறிப்புத்தி, இந்த தீயை அணைப்பது. ஆகவே தீயணைப்பில் போட்டி கிடையாது. அதைவிட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டுமானால், யாரை தயார் செய்தார்களோ, பிற்படுத்தப்பட்ட ஒருவர் வருகிறார் பிரதமராக என்று சொல்லி அவர் எந்த ஜாதியை சார்ந்தவரோ அந்த ஜாதியை நீண்டகால திட்டம் போட்டு அதை பிற்படுத்தவர் பட்டியலை குஜராத்திலே கொண்டு வந்து வைத்து இவர் பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் சொன்னதெல்லாம் மாறி இன்னைக்கு நிதின் கட்கரியே வந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மராத்திய பார்ப்பனர், அதுவும் வழக்கமாக ஆர்எஸ்எஸ்ல எப்படி இருக்கிறார்களோ அந்த சித்பவன் பிரிவு என்ற பிரிவை சார்ந்தவர்களையே இன்றைக்கு மாற்றாக கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அங்கேயே மிகப்பெரிய அளவுக்கு உள் விவகாரங்கள் வெடிக்கக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டது. ஆகவே நான் இந்த தீயணைப்பு இந்த பக்கத்தில் மட்டும் இல்லை, அங்கேயும் இதை வைத்தால் நமக்கு தேராது என்று சொல்லி வேறொரு உருவத்தை தயாரிக்கலாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துவிட்டதே, அவர்கள் தோல்வியின் விளிம்பிலே இருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு ஜீவ மரண போராட்டம். சபரிமலை விவகாரத்தில் பெரியாரியவாதிகள், பெரியாரிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்ணியவாதிகள் உள்ளிட்ட, குறிப்பாக ஓவியா உள்ளிட்டவர்கள் சில பதிவுகளை சொல்றாங்க, பெரியார் அவர்களே கோவில் நுழைவு போராட்டம் நடத்தணும், கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னது அவர் வழிபடுவதற்கல்ல, வழிபாட்டின் மீது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் போகணும்னு தான் போராடினாரு, நம்ம போறது அது அந்த போராட்டத்தை திசை திருப்பக்கூடியதாக இருக்கும் என்று ஒரு வாதங்களை வைக்கிறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்களும் செல்லலாம் என்று வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது ஆன்மீக நம்பிக்கை கொண்ட, ஐயப்பன் மீது நம்பிக்கை கொண்ட பெண்கள் செல்வதற்கு தான் அந்த தீர்ப்பே தவிர, கடவுளை முற்றிலும் மறுக்கின்ற பெரியாரியவாதிகள், பெண்ணியவாதிகள் அங்கே செல்வது என்பது ஏற்புடையதல்லங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இது இந்த பிரச்சனை இதை திசை திருப்பிக்கிறதா? அது நிச்சயமா இல்லை. காரணம் என்னன்னா, இதே பிரச்சனை தான் கடவுள் இல்லைன்னு சொல்ற பெரியாருக்கு யார் அர்ச்சகராக வந்தா என்ன பிரச்சனைன்னு கேள்வி கேட்டு குழப்பலான்னு பார்த்தாங்க. தெளிவாக சொல்லிட்டோம். அப்போ ஐயாவும் சொன்னார், கலைஞரும் சொன்னார், நாங்களும் மேலே தவறாமல் சொன்னோம், கடவுள் இல்லை என்பது எங்கள் கொள்கை. கடவுளை வணங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கோயிலுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அவர்களுக்கு யாரும் அதிலே வித்தியாசம் காட்டக்கூடாது. சூத்திரன், பஞ்சமன், கீழ்ஜாதிக்காரன், மேல்ஜாதிக்காரன், மணியாட்டுவதில் அர்ச்சகராவதில் இந்த பேதம் அங்கே நின்று கொண்டிருக்கிறது, அது ஒழிக்க வேண்டும் என்று சொல்வது அது மனித உரிமை போராட்டம். இப்பவும் பெண் உரிமை நாங்கள் ஆதரிப்பது ஏன், எந்த அடிப்படையில் தீர்ப்பே வந்திருக்கிறது என்றால், மனித உரிமை அடிப்படையில் தீர்ப்பே, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மனித உரிமை அடிப்படையில். இன்னும் கேட்டால், இதை ஆரம்பித்தவர்களே ஆர்எஸ்எஸ்காரர்கள், பெண்களும் அதே பெண்கள் போகணும், ஏன் வந்து பெண்களுக்குள்ள வேற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது இவருடைய அரசாங்கத்தினுடைய, பினாராய் அரசாங்கம், மார்க்சிஸ்ட் அரசாங்கத்துடைய கடமை. அவர் சரியா செய்யறாரு நீங்க நினைக்கிறீங்களா? சரியா செய்யறாருன்னு சொல்ல முடியாது. ஏன் கேட்டா இல்ல, நாடகம் ஆடுகிறார், அவர் அடக்கங்கள் அங்க வரை கொண்டு போயிட்டு அப்படியே திருப்பி கொண்டு வந்தாங்க. அதுதான் அது காரணம் என்னன்னா, அவர் கருத்தை ரொம்ப அழகா நவீனமா அவங்க கையாளுற முறை ராஜதந்திரம். எப்படின்னு கேட்டா, ஒரு முரட்டுத்தனமா தடியடி துப்பாக்கி பிரயோகம் வந்தா இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதுதான் சொல்றாங்க, சட்டம் ஒழுங்கு இல்லை, உடனே அதை கலைத்து விடலாம், குடியரசுத் தலைவருக்கு சொல்லுங்கள்ன்ற ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காங்கன்னு அவருக்கு புரியுது. யார், கம்யூனிஸ்டுகளுக்கு. அவங்க அந்த ஆயுதத்துக்கு இடம் கொடுக்கல. அதே நேரத்தில் இவங்க செய்யலைன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா,
சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தவில்லை, சுப்ரீம் கோர்ட் கீழ்ப்படுத்தவில்லை, ஆகவே டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு அதை சொல்லலான்னு நினச்சாங்க. அதுக்கு இல்லை. அதனால் ரொம்ப லாவகமாக இந்த கருத்தை ஒற்றுமை பண்ணி மற்றவர்களுக்கு போக வேண்டிய ஒரு அரசாங்கம் நடத்துகிறவர்களுக்கு தான் அந்த பொறுப்பே தவிர வெளியிலிருந்து விமர்சனம் பண்ணக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு வராது. ஆகவே அதை தெளிவாக இன்றைக்கு சொல்கிறார்கள். இந்த கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் நினைச்சிருந்தா ஒரே அடியா துப்பாக்கி சூடு அது இதுன்னு பண்ணி கொண்டு போடலாம். பெரிய கடவுள் நம்பிக்கை இல்லாத, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத பெண்கள் அங்கே செல்ல முயற்சிப்பது ஏற்புடையதா? அது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பாருங்க, அதுக்கு என்ன அளவுகள்? ஏன்னா மீட்டர் வச்சிருக்காங்களா? அதனால எங்களுக்கு வந்து கொள்கை முக்கியம், திட்டம் அது, அது ஒரு திட்டம் அவ்வளவுதான் தவிர, அது அந்த உரிமை அதை நிலைநாட்டுறதுக்கு அவங்க போறாங்க. அங்க போகும்போது நீங்க கேட்கலாம் இந்த சடங்கெல்லாம் செய்ய வேண்டாமா அப்படின்னு. அந்த சடங்குக்கு தயாராகி தான் போறாங்க அவங்க. நாளைக்கு நானே போனால் கூட எங்கள் இதில் ஈரோட்டில் முதல் முதல்ல குருசாமி அவர்களும் ஈஸ்வரன் எம்எல்ஏ ஆனார் பின்னால் தாழ்த்தப்பட்ட சமுதாய சார்ந்தவர், அவங்களாம் ஈரோட்டில் இருக்கிற கோயிலுக்குள்ளே போய் கோயில் கோயில் நுழைவது அப்போ அந்த காலத்தில் 1927 இது நான் சொல்கிறது. அங்கே கோயிலுக்குள்ளே நுழையும் போது என்ன பண்ணாங்க, பட்டை போட்டாங்க. பட்டை போட்டுட்டு தான் உள்ளே போனாங்க. இவங்க பட்டை போடுறது உத்தி, பக்தி இல்லை. அவங்க அங்க போகும்போது பக்திக்காக வருகிறவர்களை வரவேற்கலாம், உத்திக்காக வருபவர்களை எப்படி பாராட்டி சொல்லலையே. உச்சநீதிமன்றத்தில் அந்த மாதிரி இல்லை. அவங்க ரெண்டாவது அவங்க வந்து நான் வந்து பக்திக்கு அல்லாதவன், நான் நாஸ்திகள்னு சொல்லிட்டு போகல, இருமுடி கட்டிட்டு தான் போறேன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப உங்களை போன்றவர்கள் கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் இல்லை என்ற பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறவர்கள், அவரிடம் செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்பது நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம், கடவுள் போகலையே. இல்ல அந்த அந்த பெண்கள் அதுக்கு உட்பட்டு தான் போறாங்க. இல்ல நீங்க அவங்களுக்கு பிரச்சாரம் அதைத்தானே சொல்லணுங்கிறேன். நாங்க கோயிலுக்கு போக வேண்டாம் ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்லணும். அவன் பிரச்சாரம் பண்றது அதுக்காக அல்ல, அரசியலுக்காக. அரசியலுக்காக ஏன்னா அவங்க உண்மையா பிரச்சாரம் பண்ணாக்கா முதல்ல எடுத்து கொடுத்தவங்களே அவங்க தானே. ஆர்எஸ்எஸ் தானே கேஸ் போட்டாங்க, ஆர்எஸ்எஸ் தானே அறிக்கை விட்டாங்க பெண்களும் போகணும்னு, அதை மறுக்க முடியலையே அவங்களுக்கு. உங்களுடைய பிரச்சாரம் அப்படித்தானே இருக்கணுங்க, கோயிலுக்குள்ள போக வேண்டாம் ஏன்னா கடவுளே இல்லையானு தானே நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கணும். நியாயமா கோயிலுக்குள்ள போகங்கிறது பகுத்தறிவு, அது கொள்கை. ஆனா எல்லாரும் போறது பெண்களுக்கு மாதவிடாய் இருக்கிற பெண்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றது பாருங்க, அது வந்து மனித உரிமை மறுப்பு பிரச்சனை. அவர்களுக்கு வந்து இதை வைத்து அரசியல் நடத்துகிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். இதை வைத்துக் கொண்டு அந்த ஆட்சியை வீழ்த்தி விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எப்படியாவது ஆத்திரம் மூட்டினால் அவர்கள் துப்பாக்கி சூடு வரையில வருவார்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று உண்டாக்கலாம், அங்கே தங்களுக்கு வாய்ப்பை உண்டாக்கலாம்னு நினைச்சார்கள். அது அதுக்கு இடம் கொடுக்காம அவர்கள் மெல்லினின் எரிய கடிதின் மேல் மெல்லோச்சி, ஆமாம், அந்த அளவுக்கு திருக்குறளில் ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்கிறார்கள். இப்போ பிரச்சாரம் ஆயிடுச்சு, அது போறாம அடுத்த கட்டம் தானா வரும். நன்றி. உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்தீர்கள். சமகால பிரச்சனைகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நியூஸ் 18 தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி ஐயா.